வெல்கம் பேக் டு ஆஷாப் தமிழ் மூடி ஏடு சொல்லிட்டு எஜுகேஷன் நியூஸ் குரூப். இன்னைக்கான வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து சில அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஇ ஃபைனலுக்கும் எம்இ ஃபைனலுக்கும் வந்து ஆன்லைன்லேயே வந்து எக்ஸாம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் பிளானிங் வந்து பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஆன்லைனில் வந்து ஏன் நடத்துகிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஆஃப்லைனில் பொறுத்த வரைக்கும் வந்து கொரோனாவானது அதிகளவில் தமிழ்நாட்டில் பரவிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து எங்களால் ஆஃப்லைனில் வைக்க முடியாது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேராக போய் காலேஜஸில் எழுத முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஆன்லைன்லேயே நாங்கள் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் அதாவது வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதணும்னா, அதாவது நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் மூலமா தான் வந்து ஆன்லைனில் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபுல்லாகவே நாங்கள் டெவலப் பண்ணி தயாராக வச்சுருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக வந்து எக்ஸாம் வைக்கணும்னு சொன்ன உடனே நாங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாத கூடிய விரைவில் வந்து பிஇ ஃபைனலுக்கும் எம்இ ஃபைனலுக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து டைம் டேபிள் விடப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாத இந்த சாஃப்ட்வேர் வந்து டெண்டர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெண்டர் விட்டு ஸோ ப்ராசஸ்லாம் வந்து வெகு வேகமாக இப்போ போயிட்டுருக்குது. அப்புறம் இந்த சாஃப்ட்வேரோட முக்கியத்துவம் வந்து ரொம்பவே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு ரூமில் வந்து எக்ஸாம் எழுதுறீங்கன்னா, ஸோ அந்த ரூமில் வந்து வேறு யாராவது இருந்தாங்கன்னா அது காட்டி கொடுத்துருவோம், அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் அந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் மேலே வந்து எதனால் ரிப்போர்ட் வந்து போயிடும், அதாவது நீங்கள் வந்து எப்படி வந்து எக்ஸாம் சென்டரில் வந்து எக்ஸாம் எழுதுவீங்களோ, ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்காவான ப்ரிப்பேரான ஒரு சாஃப்ட்வேர் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க, நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது உங்கள் பக்கத்தில் யாராவது இருக்காங்களா, ஸோ நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து ஃபுல்லாக வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணி கண்காணிச்சிட்டே தான் இருப்போம். ஸோ வேறு எதனா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடனே ரிப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து முக்கியத்துவமாக இந்த சாஃப்ட்வேரோட இம்பார்ட்டண்டாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்டு இன்னொரு விஷயம் வந்து பார்த்தாக்கா, ஒரு பக்கம் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய வந்து எதிர்த்துட்டே இருக்காங்க, இந்த ஃபைனல் இயர் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நாடு முழுவதும் நிறைய இடத்துல வந்து இந்த ஃபைனல் இயர் எக்ஸாமுக்கு வந்து எதிர்த்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த வர வெள்ளிக்கிழமை வந்து சொல்கிறேன்னு இருக்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ண போகிறோம், ஸோ எக்ஸாம் வந்து வைக்கலாமா வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஃபைனல் முடிவு வந்து நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அதுக்கடுத்து வந்து எக்ஸாம் வைக்கிறதும் வைக்காதும் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் உடனே வந்து அப்டேட் பண்ண சொன்ன உடனே. இன்னும் உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் வேணும், நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கன் வந்து மறக்காத ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நானும் உங்கள் லேஷாக பார்த்து அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.